என்ன சார் இது நேற்று பஸ்லயே தங்கி சரியாவே தூங்க முடியல சார் பேசாம ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே பக்கத்திலே நம்மளும் ஒரு டென்ட்டை போட்டு தங்கிடலாம் சார் என்ன சார் சொல்றீங்க சார் அது மட்டும் இல்ல நைட்ல யாரும் நடமாடுற மாதிரி இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸே தான் நடமாடிக்கிட்டு இருக்காங்க பக்கத்திலேயே படுத்தோம்னா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் சார் நானே சொல்லணும்னு நினைச்சேன் மேம் நீங்களே சொல்லிட்டீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர குறும்பு மேம் எல்லாரும் எங்க மேம் போயிருக்காங்க ஆளுங்களையே காணும் எல்லாரும் குளத்துக்கு போயிட்டு வந்தாங்கள்ல சார் பயங்கர டயர்டாக இருக்காங்க அதனால தான் அந்த பக்கம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வர்றேன்னு சொன்னாங்க சார் நம்ம அவ்ளோ தூரம் சொல்லி கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நைட்ல நடமாடிக்கிட்டு இருக்காங்க மேம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க பக்கத்திலேயே டென்ட்டை போட்டு இன்னைக்கு யாரு நடமாடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருங்க மேம் நான் போய் டென்ட் போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டுறேன் சார் வேணும்னா சொல்லுங்க சார் நானும் ஹெல்ப் பண்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போடுவோம் பாவா தனியா நீங்க மட்டும் எப்படி சார் டென்ட் பண்ணுவீங்க இதெல்லாம் ரெடிமேட் தான் மேம் அஞ்சே நிமிஷத்துல போட்டு முடிச்சிடலாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல மேம் பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க மட்டும் டென்ட்ல தங்கிக்கோங்க நான் பக்கத்துல பஸ்லயே தங்கிக்கிறேன் மேம் அட என்ன சார் நீங்கள் நடுவில் ஒரு ஸ்கிரீன் மாதிரி போடுங்க சார் ரெண்டு பேர் ஒரே டென்ட்ல தங்கிக்கலாம் என்ன சார் நீங்கள் போய் இந்த எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இல்ல மேம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு சொல்லி தான் அப்படி நினைச்சா உங்களுக்கு ஒண்ணு ப்ராப்ளம் இல்லனா எனக்கு ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல மேம் பரவா சார் நல்லா சென்டர்ல பார்ட்டிஷனோட வெச்சு சூப்பரா டென்ட் போட்டுட்டீங்க நல்லா ஸ்டூடண்ட்ஸ் பக்கத்துலயே தங்கிக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் அங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சீக்கிரம் வந்து டென்ட்ல ஸ்டே பண்ற வழியை பாருங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் டென்ட்டுக்குள்ள போய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கேதர் பண்ணி எல்லாத்தையும் டின்னர் கொடுத்து டென்ட்டுக்குள்ள அனுப்பி வைங்க சார் நான்சி கேம்ப்ல தங்குறது டென்ட்ல தங்குறது எல்லாம் செம ஜாலியா தான் இருக்கு ஆனா நைட் ஆச்சுனாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நான் ஏ பண்டி இன்னைக்கு வந்த நடமாடற சத்த கேட்டுச்சுனா பக்கத்துல தான மேம் தங்கிட்டு இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிரலாமா என்ன நான்சி அண்ட் மண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க நைட்ல யாராவது நடமாடுறது தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துரும் மணி சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு செவன் செவன் தேர்ட்டிங்கும் போது எல்லாரும் டென்ட்க்குள்ள போயிருந்தோம் யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு பார்த்தா உங்ககிட்ட சொல்லி இருக்கோம்மா இதுக்கப்புறம் நான் போனாலே வெளியில மேம் புஷ்பா ரெட் வெல்வெட் பப்ளி உங்களுக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா நீங்களும் டென்ட்டுக்குள்ளே போங்க டின்னர் சொல்லும் போது கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா போதும் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாரும் நைட்டில் வெளியில் நடமாடக்கூடாது இன்றைக்கி யாராவது நடமாடிக்கிட்டு இருந்தீங்க நான் கண்டுபிடிச்சிருவேன் ஐயோ பயமாக இருக்கே நைட் ஆச்சுனாலே வர வர பயமாக இருக்குப்பா என்னது இது நேற்று பஸ்ஸுக்குள்ளே படுத்தப்போ இவ்வளோ சத்தம் கேட்கல இன்றைக்கி பயங்கரமாக அனிமல்ஸோட சத்தம் கேட்டுட்ருக்கு பாவம் இதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் நான்சி பாத்தியா யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு வெளியில போய் பார்க்கலாமா ஐயோ பண்டி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு பண்டி ஐயோ மாம் வேற பக்கத்துலயே இருக்காங்க நீ பேசாம இரு அப்படி யாராவது நடந்தா மாம் கண்டுபிடிச்சுடுவாங்கல நான் எல்லாம் வெளியில வர மாட்டேன் பண்டி பயங்கரமா கேக்குது இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணிட்டு நான் வெளியில போய் பார்க்கத்தா போறேன் நான் சி டென்ட்டை சுத்தி நடமாடிக்கிட்டு இருக்கிறது யாருடாது எங்க கிட்ட பூச்சாண்டி வேலை காமிச்சிட்டு இருக்கீங்களா ஐயோ இந்த பண்டி மட்டும் தனியா போயிட்டா சொல்ல சொல்ல கேக்காம பண்டிய தனியா அனுப்பறக்கு பயமா இருக்கு டே பண்டி எங்க போகாதடா நில்லுடா என்னது இது பண்டிய யாராவது தூக்கிட்டு போயிட்டங்களா பண்டி பண்டி வெளியில தான வந்த பண்டி அதுக்குள்ள எங்க போயிட்டா டேய் சாம மாமா கூப்டலாமா பண்டி எங்கட்ட விளையாடாத பண்டி மாமா கூப்டுவே ஏய் நான் சை அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரலான்னு வரதுக்குள்ள இங்க நின்னு இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்க மாமு சார் எந்திரச்சா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு பண்டி நீ எந்திரிச்சு வெளியில வந்துட்டல்ல அதுக்கப்புறம் யாரோ பயங்கரமா மூச்சு விடுற சத்தம் எல்லாம் டென்ட்டுக்கு பின்னாடி கேட்டுச்சு தெரியுமா கண்டிப்பா யாரோ நம்ம டென்ட்டுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க நான் தான் சொன்னேன்ல நேத்துல இருந்து இப்படியேதான் கேட்டுட்டு இருக்கு இதுக்கு மேல நம்ம அது யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு வச்சுக்கோ அது சரியா வராது வா நம்ம ரெண்டு பேரும் போய் அது யார் அதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம் வா பயங்கர இருட்டா இருக்கு நான் செய் இருட்டுல போனா கண்டுபிடிக்க முடியாது நான் போய் உள்ள போய் டார்ச் லைட் எடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு காட்டுக்குள்ள போறக்கு இந்த மாதிரி தான் போகணும் புரியுதா நீ முன்னாடி போ நான் பின்னாடி வர்றேன் லைட் வெளிச்சம் உன் மேல அடிச்சுட்டே இருக்கும் நீ பயப்படாம போ நான் பின்னாடியே வர்றேன் பண்டி தயவு செஞ்சு என் பின்னாடியே வந்துரு பண்டி எனக்கு பயமா இருக்கு நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் போயிட்டு இருக்கேன் ஆனா கண்டிப்பா நம்ம டென்ட்டுக்கு பின்னாடி யாரோ டெய்லி நின்னுகிட்டு இருக்காங்க பண்டி பயமா இருக்கு பயமா இருக்கு இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க இருட்டுல எனக்கு சுத்தமா கண்ணு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் மெதுவா போனான்சி பண்டி இங்க பாரு இந்த பக்கம் தான் யாரோ நடந்து போற பண்டி பண்டி ஐயோ பண்டி எங்கடா போன அட பாவி பண்டி எங்கடா போன ஏ நான்சி நான் உன் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன் எதுக்கு இப்படி பயந்து கத்திக்கிட்டு இருக்க நான் தான் சொன்னே இல்ல யாரோ நடந்துட்டு மாதிரி சத்தம் கேட்டுச்சு பின்னாடியே வந்தா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இங்க பாரு இந்த இடத்துல இருந்து ரெண்டு பாதை போகுது அந்த வந்திருக்கிற ஆளு எந்த பக்கம் போயிருப்பாங்க பண்டி நம்ம ரெண்டு பேரும் ஒரே வழியில போலாம் பண்டி அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் ஒரே வழியில போனால கண்டுபிடிக்க முடியாது இந்த பக்கம் பயங்கர இருட்டா இருக்கு நான் இந்த பக்கம் போறேன் அந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு நீ அந்த பக்கம் போ நீ ரொம்ப பயப்பட்டுக்கிட்டு இருக்க ஏதாவது பிரச்சனைனா பண்டின்னு சொல்லி நான் ஓடி வந்துருவேன் நான்சி பார்த்து ஜாக்கிரதா ஏதாவது பிரச்சனைனா என் பேரை சொல்லி கூப்பிட்டு ஐயோ கடவுளே இவன் என்ன தனியா இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டானே நான் இப்ப எங்க போவேன் பயமா இருக்கு கடவுளே யார் அது என்னது இது ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி தெரியுது என்னது இது இங்கதானே யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது யார் அது யாரோ மூஞ்சி வெட்ற மாதிரி சத்தம் கேக்குதே தூரத்துல இருந்து நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி கேக்குது பண்டி பண்டி ஐயோ போச்சே பண்டி பண்டி பேரு சொல்லி கூப்டுனே வந்திருவேன் சொன்னியே பண்டி யாரோ என்ன துரத்துறாங்க பண்டி சீக்கிரமா வா பண்டி டைவ என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க மேம் சார் யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் யாரோ என்ன ஃபாலோ பண்ணி துரத்திட்டு வராங்க பண்டி 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 யாரோ என்ன பயங்கரமா துரத்திட்டு வராங்க பண்டி மேம் நான்சி நான்சி நான் உன் பின்னால தான் வந்துட்டிருக்கேன் நான்சி என்னாச்சு நான்சி என்னாச்சு நான்சி யாரோ என்ன துரத்திட்டு வந்தா நான்சி என்னாச்சு நான்சி யாரோ துரத்திட்டு வந்ததுன்னு பாத்தியா நான்சி அவங்க மூஞ்சி தெரிஞ்சுச்சா நான் போன பக்கத்துல யாருமே இல்ல நான்சி மேம் உங்க ஸ்டூடண்ட்ஸ் சத்தம் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு மேம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நான்சி எதுக்காக இப்ப டென்ட் விட்டு வெளியில வந்திருக்க என்னாச்சு நான்சி எதுக்காக மா கீழே விழுந்துட்டேன் மேம் டென்ட்க்கு பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு நானும் பண்டி வெளியில வந்தோம் மேம் யாரோ என்ன பயங்கரமா துரத்திட்டு வந்தாங்க மேம் ஆமா மேம் யாரோ இங்க இருக்காங்க மேம் கண்டிப்பா சொல்றோம் மேம் யாரோ பயங்கரமா துரத்திட்டு வந்திருக்காங்க என்ன பார்த்துதான் மேடம் இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓடியா இருந்தாங்க யாரு மேடம் இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே மேடம் இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள இப்படி சுத்திட்டு இருக்காங்க மேடம் யாருடா நீ நீ தான் எங்க டென்ட் பின்னாடி நடமாடிக்கிட்டு இருந்தியா நீ தான் நான்சே தரத்து கீழே விழுகு வச்சியா ஒழுங்கா சொல்லு இல்லாட்டி நாங்க போலீஸ் கால் பண்ணிடுவோம் ஏ பண்டி இப்ப எதுக்காக நீ அவரை திட்டிக்கிட்டு இருக்க அவர்தான் நாங்க புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற வாட்ச்மேன் புரியதா நீங்க தான நேத்து ஏதோ யாரோ நடமாடற சத்தம் எல்லாம் கேட்டுச்சுன்னு சொன்னீங்க அதனாலதான் இன்னைக்கு நாங்க ஃபோன் பண்ணி வர வர வச்சிருக்கோம் இன்றைக்கு மத்தியானம் எல்லாம் போனில் சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறமே நான் ஃபோன் பண்ணிட்டேன் உடனடியாக பஸ்ஸு பிடிச்சி இங்கே கிளம்பி வந்துட்டாரு புரியுதா தம்பிகளா இந்த காட்டை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்த ட்ரிப்டு நல்லபடியாக முடியும் இல்லைன்னா பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இதுதான் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறது எக்காரணம் கொண்டும் நைட் நேரத்தில் வெளியே வராதிங்க பேசாமல் படுத்து தூங்குங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டே அவ்வளோ க்ளியராக சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் நைட்டில் டென்ட்டை விட்டு வெளியில் வந்திருக்கீங்க இல்லை உங்களை நான் நாளைக்கு மார்னிங் கவனிச்சுக்கிறேன் இப்போ முதல்ல ரெண்டு பேர் டென்ட்டுக்குள்ளே போய் படுக்கிற வழியை பாருங்கள் இதுக்கு மேலே யாராவது டென்ட்டை விட்டு வெளியில் வந்தீங்க செக்யூரிட்டி இங்கே யாரும் டென்ட்டை விட்டு வெளியில் போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி வெளியில் போனாங்கன்னா என்னை கூப்பிடுங்க ஓகேங்க மேடம் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க மேடம் எனக்கு இந்த காட்டை பற்றி தெரியுங்க மேடம் அதனால தான் நீங்கள் கூப்பிட்ட உடனே எந்த டைமும் பார்க்காம உடனே இங்கே வந்தங்க மேடம் இந்த காடு மிகவும் பயங்கரமான காடு மேடம் அதை உங்களுக்கு நான் முதலையே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேங்க மேடம் நான் பார்த்துக்கிறேங்க மேடம் நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க மேடம் என்ன இந்த பண்டி அலை தான் வந்துச்சு ஏ பண்டி இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா சீக்கிரமா உள்ள வா பண்டி மேம் திட்ட போறாங்க இல்லையே ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னா நம்ம டென்ட்டுக்கு பின்னாடி நடமாடிக்கிட்டு இருந்தது இந்த வாட்ச்மேன் தானா ஏ நான்சி தள்ளிப்படு நான்சி பண்டி வெளியில் போனதுனால தான் நம்ம டென்ட்டுக்கு பின்னாடி டெய்லி நடக்கிறது யாருன்னு தெரிஞ்சிச்சு இந்த வாட்ச்மேன் தான் செக்யூரிட்டிக்காக நம்ம டென்ட்டை சுற்றி நடமாடிக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம தான் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டோம் பண்டி நன்சி என்ன நன்சி இப்படி உளறிக்கிட்டு இருக்க மேம் என்ன சொன்னாங்கன்னு நீ கேட்கலையா இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு தான் ஃபோன் பண்ணி அவரை வர வச்சிருக்காங்க புரியுதா நேத்து நைட்டு நடமாடிக்கிட்டு இருந்தது யாரு சரி அதை விடு குளத்துக்கு போகும்போது உன்னை யாரோ ஃபாலோ பண்ணாங்க உன்னை நம்ப சொல்லி கெஞ்சினியே அப்போ ஃபாலோ பண்ணது இந்த செக்யூரிட்டி தானே சொல்ல வர்றியா அதெல்லாம் கிடையாது நான்சி